Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்புறம் மீசன் தியரி வந்து என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்காது, இன்சைட் த நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ் சைஸு, நியூக்ளியஸ் ஸ்பின் வேல்யூ, நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் இதெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ஸ் ஸ்டேபிள் நியூக்ளியே எக்ஸிஸ்ட் இட் ஃபாலோ தட் தெர் மஸ்ட் பி சர்டன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் பிட்வீன் தேர் நியூக்ளியான்ஸ் தட் பைண்ட் தம் இன் டு த நியூக்ளியஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் இன் ஆர்டர் டு ஓவர் கம் த ரிப்பல்ஷன் பிட்வீன் த ப்ரோட்டான்ஸ். இது செகண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம நியூக்ளியான்ஸ்னால் ஆல்ரெடி தெரியும், ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ், இது வந்து பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு எகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகுறதுனால தான் அது என்னன்னா பைண்டாக இருக்குது, அந்த நியூக்ளியஸோட என்ன ஆயிருக்குன்னா பைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் இன்ட்ராக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்குது, நியூட்ரான் ப்ரோட்டான் ப்ரோட்டான் இன்ட்ராக்ஷன், நியூட்ரான் ப்ரோட்டான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, 10^-15 meter ஆர் லெஸ்ஸாக இருக்கும். அடுத்தது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் இஸ் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பை மீசான்ஸ். அதாவது யுகாவா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இந்த பை மீசான்ஸோட எக்ஸ்சேஞ்சினால தான். பை மீசான்ஸ்னால் பை ஜீரோ, ப்ளஸ் மைனஸ் ஜீரோலாம் இருக்குது. இந்த பை மீசான்ஸ் பை ஜீரோட எக்ஸ்சேஞ்சினால தான். அடுத்தது இது வந்து சார்ஜ் இன்டிபெண்ட், வெலாசிட்டி டிபெண்ட், இது நான் எலக்ட்ரிக் இன்னேச்சு, ஸ்ட்ராங்கஸ்ட் நோன் ஃபோர்ஸ் இன்னேச்சு, இதுக்கு வந்து சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கும். ஸோ இப்போ 10^40 times கிரேட்டர் தன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், 10^-40 times கிரேட்டர் தன் த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10^30 times கிரேட்டர் தன் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும். அதில் நான் மென்ஷன் பண்ணல, அது 10^33 times வந்து கிரேட்டர் தன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது வந்து ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியராக இருக்கும். அதே மாதிரி நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ், நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே நியூக்ளியர் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுக்காக இது சொன்னேன். அடுத்தது மீசான்ஸ் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு மீசான்ஸ் தியரியோட கான்செப்ட். கான்செப்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியான்ஸ்ன்றது கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஐடென்டிக்கல் கோர், நடுவில் ஒரு கோர் இருக்கும், அதை சுற்றி கிளவுடு இருக்கும். அந்த கிளவுடில் பார்க்கும்போது 1 or more மீசான்ஸ் இருக்கும். இப்போ அந்த மீசான்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கலாம், அதாவது மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நியூட்ரல் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் இருக்கலாம் மீசான்ஸ். இதில் வந்து சோல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் நியூட்ரான் இஸ் சப்போஸ் டு லை இன் த காம்போசிஷன் ஆஃப் தியர் ரெஸ்பெக்டிவ் மீசான் க்ளவுஸ். இப்போ ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேஜராக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அந்த மீசான்ஸ் க்ளவுடோட காம்போசிஷன் வச்சு தான் நம்ம மெயினாக வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் பவர் ஜீரோ எதுக்கு வரும், பை ப்ளஸ் வரும், எது பை மைனஸ் வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்டிங்கிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நியூட்ரான் வந்து ப்ரோட்டானாக கன்வெர்ட் ஆகும்போது ஒரு பை மைனஸ் மீசான் பை மைனஸ் எமிட் ஆகுது. அதே மாதிரி இதை கூட நம்ம ரிவர்ஸில் கூட எப்படி எழுதலாம், ரெண்டுத்தோட காம்பினேஷன்னால நியூட்ரான் வருது அப்படின்னு கூட எழுதலாம். அதே மாதிரி ஒரு ப்ரோட்டான் வந்து நியூட்ரான் ப்ளஸ் ஒரு பை ப்ளஸ் மீசானை கிரியேட் பண்ணும், இல்லாட்டி இது ரெண்டுத்தோட காம்பினேஷனால பி வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மைனஸ் பை மைனஸுக்கு, இது வந்து பை ப்ளஸுக்கு. பை ஜீரோ எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் ஒரு ப்ரோட்டான் டு அனதர் ப்ரோட்டான், ஒன் நியூட்ரான் டு அனதர், அதாவது ஒரு ப்ரோட்டானுக்கும் ஒரு ப்ரோட்டானுக்கும் இடையில் உள்ள நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அதனால் வரக்கூடியது வந்து பை ஜீரோவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து மீசன்ஸ் தியரியுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீசன்ஸ் தியரி. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து வேல்யூட் ஒன்லி ஃபார் ஸ்பின்லெஸ் பார்ட்டிக்கலுக்கு மட்டும்தான். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் பை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் மியூன்றது நம்ம ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் த சிஸ்டம் சொல்லுவோம், மியூன்றது எம்சி பை ஹச் கிராஸ், ஹச் கிராஸ் பதில் ஹச் பை 2 பை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதை நான் வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ டெல் ஸ்கொயர்ட் மைனஸ் எப்படி ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படி வரும், டெல் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1/c² டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் இன்ட் பை ஈக்குவல் டு ஜீரோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது காமனாக ஈக்குவேஷன் வரும், ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வரும். அடுத்தது இது ஸ்பின்லெஸ் பார்ட்டிக்கலுக்கு மட்டும்தான் வேலிடுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது டெல்டா இ
டெல்டா இ டெல்டா டி இதோட கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஹச் கிராஸாக இருக்கும். ஸோ ஹச் கிராஸ்ன்றது ஹச் பை டூ பை. இப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கிறேன், ரீஅரேஞ்ச் பண்ணி ஹச் கிராஸ் பை டெல்டா டின்னு எழுதிக்கிறேன். ஸோ டெல்டா டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பை சியை வந்து நம்ம டெல்டா டின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து நான் ஃபர்தராக ஆரை கூட நான் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஆரை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போ நான் இங்கே டெல்டா இ ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், டெல்டா டி கண்டுபிடிச்ச மாதிரி ஆரை கூட நான் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஆரை கூட ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ ஆர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் பை எம்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹச் கிராஸ் பை எம்சின்னு வரும். ஆர் கேல்குலேட் பண்ணால் டெல்டா இன்றது ஹச் கிராஸ் பை டெல்டா டி, டெல்டா டின்றது ஆர் பை சி. ஸோ ஆர்னு பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் பை எம்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக ஈக்குவேஷன், இது நல்லா ஞாபகம். அடுத்தது பை ஆஃப் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் மைனஸ் ஜிஇ பவர் மைனஸ் மியூ ஆர் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் தான் இது. இந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ இதனால் வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு பை ஆஃப் ஆர். இந்த ஜியை போட்டுட்டு இந்த பை ஆஃப் ஆர் அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் ஜி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் மியூ ஆர் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல். இது வந்து பொட்டன்ஷியல் பிட்வீன் டூ நியூக்ளியான்ஸ், பொட்டன்ஷியல் பிட்வீன் டூ நியூக்ளியான்ஸ் தான் இது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இது. இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் ஜி இன்ட்டு பை பை ஜி இன்ட்டு பை ஆஃப் ஆர்ம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் இப்படி வருது. இல்லை ஜி ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி ஸ்கொயர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே கீழே பாருங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் த பயான் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்றது ஹச் கிராஸ் பை எம்சின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது பயான் ஃபீல்டுக்கு பார்க்குறதுனால எம் பை சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 1.4 FM வரும், ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ஈக்குவல் டு 1/μ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 பயான் எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. 1 பயான் எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல் அதாவது ஓபிஇபி அப்படின்னு சொல்லலாம், ஓபிஇபின்னு சொல்லலாம், 1 பயான் எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பயான் அஸ் அ குவாண்டம் ஆஃப் நியூக்ளியர் ஃபீல்டு அப்படின்னு இதோட கன்க்ளூஷன் ஒன்று சொல்கிறாங்க. 1 பயான் எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியலே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் மாஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதலான்னா எம் டிவைடட் பை எம்இன்னு எழுதுறோம். ஸோ மாஸ் ஆஃப் த மீசன் எம்இன்றது எலக்ட்ரானிக் மாஸ். ஸோ எம் டிவைடட் பை எம்இ ஈக்குவேஷன் என்ன வரும்னா ஹச் டிவைடட் பை 2πRCன்னு வரும், கீழே எம்இன்னு வரும். எம்ஒன்ற வேல்யூ என்ன அப்படின்னா இந்த வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு மாஸ் ஆஃப் த மீசன் என்ன வரும், இதை கிராஸ் மல்டிவேஷன் பண்ணிடுறேன் அப்படின்னா 275 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானாக வரும். மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் 27, மாஸ் ஆஃப் மீசன் வந்து 275 டைம்ஸ் மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரானாக இருக்கும். பவர் வந்து பால் வந்து 273 இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வேல்யூஸும் ஞாபகம். அதே மாதிரி மினிமம் மீசன் மாஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்னென்னா எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச், மினிமம் மீசான் மாஸ் ஸ்பெசிஃபைட் பை த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் பை ஆர்சி, இல்லாட்டி ஹச் கிராஸ் பதில் ஹச் பை 2πRC அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இது வந்து மினிமம் மீசான்ஸ் மாஸ் வந்து ஸ்பெசிஃபைட் பை த ஈக்குவேஷன் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து மீசான் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன, அதில் யுகாவா என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, பவுல் என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, என்ன டெரிவேஷன் வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.